மட்டும் மாறவில்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு செயல் பகுதி எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் அப்படின்னு பாட செயலுக்குள்ளே போகும் முன்னாடி நுழையும் முன் அப்படின்னு புக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க அப்போ நுழைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பாடத்துக்குள்ள செயலுக்குள்ள போகலாம் இப்போ நுழையும் முன்ன பாருங்க உலக மொழிகளில் தொன்மையானது அப்போ நம்மளோட தமிழ்மொழி நம்மளோட தாய்மொழி அது மட்டும் இல்லை அந்த தமிழ்மொழியானது மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க தொன்மையானது அப்படின்னா பழமையானது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம தமிழ்மொழியானது மென்மை இனிமை வளமை அப்போ இந்த மூலத்தில் சார்ந்த என்ன பண்ணுது அடிப்படையா திகழ்வுன்னு சொல்றாங்க மென்மையாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் வளமை மிக்க மொழியாகவும் நம்ம தமிழ் மொழி திகழ்ந்து அப்படின்னு சொல்றாங்க அப்ப வாழ்வுக்கு தேவையான அன்பு அறம் அப்போ நம்ம வாழ்வுக்கு என்ன வேணும் அன்பு இருக்கிறோம் அறம் அப்படின்னு ஒழுக்கம் அப்ப ஒழுக்கம் தான் ஒரு மனிதனை நம்ம பண்ணும் முழு மனிதன் ஆகுமே தவிர மற்ற குணநலங்கள் நம்மளுக்கு ஒன்றும் உதவாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ வாழ்வுக்கு தேவையான அன்பு மரமும் தருவது நம்முடைய தாய்மொழியானது தமிழ் அப்படின்னு சொல்றாங்க கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று இலக்கையோடு திகழ்கிறது அன்னால் தொட்டு இன்னால் வரைக்குமே தொன்று தொட்டு வழங்கப்படுற ஒரு மொழி தமிழ்மொழி அப்ப அந்த தமிழ் மொழியானது கால சூழலுக்கு ஏற்ப என்ன பண்ணுமா தன்னை மாற்றிக்கொண்டு அந்த காலத்துக்கு ஏற்ப எல்லா செய்தியுமே நம்மளுக்கு கொண்டு தருகிற ஒரு மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது அப்படின்னு நுழைமுள்ள சொல்றாங்க சரிங்களா உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழி அது மட்டும் இல்ல வன்மை இனிமை வளமை அப்ப இந்த மூணுக்கே சார்ந்து என்ன பண்ணுது அது திகழ்ன்னு சொல்றாங்க வாழ்வுக்கு தேவையான அன்பும் மரமும் கொடுக்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழியானது காலை சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று இளமையோடு இந்நாள் வரைக்கும் திகழ்ந்து வரக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழின்னு சொல்றாங்க இதான் நுழையும் இப்ப பாட தலைப்புக்குள்ள போறோம் செயல் பகுதிக்குள்ள எங்கள் தமிழ் எங்கள் எங்கள் தமிழ் எங்கள் தமிழோட ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் தே ராமலிங்கனார் எங்கள் தமிழோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தே ராமலிங்கனார் அப்போ இப்போ இவரை பத்தின ஒரு சிறு குறிப்பை நம்ம பத்தி பார்க்க போறோம் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க ஆசிரியர் குறிப்பு அவரோட பெயர் என்னது நாமக்கல் கவிஞர் அவரோட பெயர் நாமக்கல் கவிஞர் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக தன்மைகளை கொண்டவர் இவர் எப்படிப்பட்டவரா இவர் தமிழறிஞராகவும் இருந்தாரா கவிஞராகவும் இருந்தாரா விடுதலை போராட்ட வீரராகவும் இவர் திகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் என்ன சொல்றாங்க காந்தியடிகளோட கொள்கையை அவர் கொள்கையால் அவர் ஈர்க்கப்பட்டதுனால இவர் என்ன பண்ணாரா அதிகமா காந்திய கொள்கையை அவர் ஈடுபட்டிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஏன்னா காந்தியடிகள் வந்து அகிம்சையை வந்து அவர் விரும்பல என்னது அகிம்சை மட்டும்தான் அவர் என்ன பண்ணாரு எல்லா விதத்திலுமே வாளால போரால செய்ய முடியாத என்ன பண்ணார் அமைதியால ஜெயிச்சார் காந்தியடிகள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாவீரர் தான் அவர் என்ன பண்ணாரா துணையாக கொண்டு அவர் மூலயமா இவர் ஈர்க்கப்பட்டு அவர் என்ன பண்ணாரா காந்தியத்தை மட்டுமே அவர் கடைபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால இவரை காந்தியர் காந்தியடிகளை அவர் பின்பற்றியதுனால இவரை காந்திய கவிஞர் அப்படின்னும் சொல்றாங்க தமிழகத்தின் அரசவை கவிஞராகவும் இவர் விளங்கியவரும் அப்ப தமிழகத்துல ஒரு அரசவையில இவர் என்ன பண்ணாரா ஒரு கவிஞராகவும் புகழ்பெற்ற புலவராகவும் இவர் திகழ்ந்திருக்காருன்னு சொல்றாங்க அப்போ இயற்றிய நூல்கள் பாருங்க மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி அப்ப என்னென்ன பாடல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி அப்ப இந்த நாலு நூல்களை மட்டும் என்னது இவரு எழுது மட்டும் இல்ல பல நூல்களை என்ன பண்ணிருக்காரு இவரு எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க அவர் எழுதிய நூல்கள் மட்டும் படிக்கிற பாருங்க மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி அப்ப இந்த நாலு நூல்களை அவர் இயற்றிய நூலாக இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க இவரை
இந்த பாடல் வந்து எந்த தொகுப்புல இருந்து கொடுத்திருக்காங்கன்னா, நாமத்தை கவிஞர் பாடல்கள் அப்படின்ற ஒரு தொகுப்புல இருந்து எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு செயலி பகுதியை என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறாங்க. அதை பத்தி தான் என்ன பண்ண போறோம், இப்ப அந்த பாட்டுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ இன்னொரு தடவை இந்த ஆசிரியர் குறிப்ப சொல்லி முடிச்சிடுறேன். பெயர் வந்து நாமக்கல் கவிஞர், இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் அரசவை கவிஞராகவும் இவர் விளங்கியவர். இலக்கிய நூல்கள் மலைக்கல்கள், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொல். இந்த பாடல்கள் எது மூலியமா வந்திருக்குன்னா, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தொகுப்பு அப்படின்ற ஒரு தொகுப்புல இருந்து ஒரு சின்ன பாட்டை என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். செயலோட தலைப்பு என்னன்னா, எங்கள் தமிழ். எங்கள் தமிழானது நம்மளோட தமிழ். அப்படி பத்தி தான் என்ன பண்ணுறது போது இந்த பாட்டு நமக்கு சொல்லணும். அருள்நீதி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். குரல் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நொடியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைவிடும் அன்பரமே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இன்னொரு பாட்டு படிக்கிறேன். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழிலும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அப்போ இந்த பாட்டு எழுதினவர் யார்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைவிடும் அன்பனே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை ஊக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இப்போ பாட்டோட பொருளை பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும். அருள் நெறி அப்படின்னா, நெறினா ஒண்ணும் இல்லை, அது வழி அப்படின்னு அர்த்தம். அப்ப நல்ல வழிகளை தருகிற அறிவை நமக்கு தருகிறது. என்னது அருள்? அருள்நெறி சார்ந்த அறிவை நமக்கு தருகிறது நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுவே தமிழன் குரலாகும். அந்த தமிழானது தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னது அருள் நெறி சார்ந்த அறிவை நமக்கு தருகிறது தமிழ் மொழி. அது மட்டுமல்ல, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. பொருள் பெற யாரையும் புகழாது அப்படின்னா, கல்வி கற்ற சான்றோர்களோ இல்ல பெரியோர்களோ கல்வி கற்றோர்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொருள் பெறுவதற்காக மற்றவங்க யாரையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பொருள் வாங்குவதற்காக மற்ற யாரையுமே புகழ்ந்து பேச மாட்டாங்களாம். அப்ப போற்றாதாரையும் இகழாது அப்படின்னு தன்னை பத்தி போற்றாதவங்களையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், இகழ்ந்து பேச மாட்டாங்களாம். என்னது பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. பொருள் கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்கள பேசணுன்றதுக்காக யாரையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, புகழ்ந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள புகழாதவங்களையும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க இகழ்ந்து பேச மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி தமிழ் என்ன பண்றாங்க, அவங்க புகழ் பெற்ற தமிழாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். அருள்நெறி சார்ந்த அறிவை நமக்கு தருகிறது.
அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. பொருள் பெறுவதற்காக யாரையும் கற்றோர்கள் புகழ்ந்து பேச மாட்டார்கள். அது மட்டுமல்ல, போற்றி வணங்காதவரையும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இகழ்ந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொல்லா விரதம் புரியாக, கொள்கை பொய்யா நெறியாக. கொல்லா விரதம் அப்படின்னா விரதம்னா ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க விரதம்னா நோன்பு அப்படின்னு இருக்குன்னா விரதம் அப்படின்னா நோன்பு அப்படின்னு அர்த்தம். நோன்பு என்னது, ஏதாவது நம்ம வேண்டிக்கிட்டோ இல்ல கடவுளை வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுவோம், நோன்பு இருக்க போற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கொல்லா விரதம் புரியாக அப்படின்னா கொல்லாமை என்னும் விரதத்தை என்ன பண்ணுவாங்களாம், குறிக்கோளாக பயன்படுத்துவாங்களாம். ஏன்னா கொல்லாமை அப்படின்ற விஷயத்த என்ன பண்ண மாட்டாங்க, படித்தவர்கள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, இப்ப இந்த காந்தியத்தை பின்பற்றதுனால காட்டுல கூட என்னது கொல்லாமை வேண்டாம் அப்படின்னு என்ன சொல்ற நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. அப்ப கொல்லா விரதம் புரியாக, கொல்லாமையை என்னும் விரதத்தை என்ன பண்ணுவாங்களாம், குறிக்கோளாகவும் கொள்கை பொய்யா நெறியாக. பொய்யை என்ன சொல்ல மாட்டாங்களாம், அவங்க சொல்ல மாட்டாங்களாம். பொய்யே இல்லாம என்ன பண்ணுவாங்களாம், பொய்யே ஒரே கொள்கையாகவும் என்ன பண்ண மாட்டாங்களாம், செய்ய மாட்டாங்களாம் அவங்க. அப்போ அவங்க கொல்லாமை என்னோட குறியாகவும் வச்சிருப்பாங்களாம், குறிக்கோளாகவும் வச்சிருப்பாங்களாம். கொள்கை அப்படின்றது என்னது, பொய்ய சொல்லாம இருக்கணும்ன்றதுக்காக பொய்யாமை என்னும் கொள்கையை பின்பற்ற ஒரு நபராகவும் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் உதவுறது இது தமிழ் மொழியானது, இதற்கெல்லாம் உதவக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. எல்லா மனிதரும் இன்புறவே, நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே இன்புறுவதற்காக என்னது எழுதக்கூடிய ஒரு தமிழ் மொழியானது நம்ம தமிழ் மொழி. என்றும் இசை நிறும் அன்பரமே, அப்ப என்றுமே நம்ம மகிழ வைக்கக்கூடிய ஒரு அன்பு அறமாக என்னது நம்மளோட தமிழ் மொழியானது திகழ்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கொல்லாமிரதம் குறியாக, கொள்கை குறியா மெறியாக, எல்லா மனிதரும் இன்புறமே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அப்போ எல்லா மனிதருக்கும் இன்புறதுக்காக இசைந்திடும் ஒரு அன்பரமாக என்னது நம்முடைய தமிழ் மொழியானது, எங்கள் மொழியானது திகழ்கிறது. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழிலும் தென்மொழியாம். அப்போ அன்பமும் அறம் அப்படின்னு சொன்ன ஒழுக்கம் சொல்லலாம், அப்ப அன்பும் அறமும் ஊக்கிவிடும், ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் தூண்டும் அப்படின்னும் சொல்லலாம். அப்ப அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அன்பும் அரணையும் நமக்கு தூண்டிக்கூடிய ஒரு மொழியாக நம்ம தமிழ் மொழி திகழ்கிறது. அச்சம் என்பதை ஊக்கிவிடும், நமக்கு அச்சம் என்னது பயம், அப்ப அந்த பயம் என்பதை நம்ம தமிழ் மொழி என்ன பண்ணுதான் ஊக்கிடுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப நம்ம தாய்மொழியை பேசுறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம பயப்பட மாட்டோம், பயப்படாம என்ன பண்ணுவோம், எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லுவோம். அப்ப அச்சம் என்பதை ஊக்கிவிடும், அச்சம் அப்படின்றத என்ன பண்ணுவா அது ஊக்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்பம் பொழிகிற வானொலியாம், வானொலி என்னது நம்ம ரேடியோ சொல்றோமா, வெறும் ஒலியை மட்டும் காதால கேட்கக்கூடிய ஒரு கருவி அது. அப்போ நம்ம காதல கேட்கிற ஒரு ஒலி என்ன பண்ணுமா, நமக்கு எப்படி இன்பம் தருகிறதோ அதே போல நம்ம தமிழ் மொழியானது என்னது ஒரு வானொலி போல, இன்பம் பொழிகிற வானொலி போல நமக்கு தருகிறது, இன்பத்தை தருகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்கள் தமிழினும் தேன்மொழியாம், அந்த தமிழ் மொழியானது எங்களுடைய தேனினும் மதுரமானிய மொழியாக எங்களுக்கு திகழ்கிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். பாருங்க, அறநெறி அறிவை கடலாகும், அதுவே தமிழின் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை குறியா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைவிடும் அன்பரமே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழும் தேன்மொழியாம். அப்போ இந்த பாட்டோட பொருள் எல்லாமே என்ன சொல்றாரு, தமிழ் மொழியானது நமக்கு இனிமை தரக்கூடிய மொழி, ஒரு தமிழ் மக்களின் ஒரு குரலாக விளங்குகிறது, நமக்கு அன்பையும் மரத்தையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது சொல்லிட பண்றாரு நம்மளுக்கு ஆசிரியர் சொல்றாரு. சரிங்களா, இப்போ பாடத்தோட பொருள் இப்போ சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும்
சரிங்களா அப்போ அந்த மாதிரி எடிட் வருது பாருங்க அதே மாதிரி எடிட் வருது பார்த்து நோட்ல நீங்க என்ன பண்ணனும் எழுதி வைக்கணும் சரி அடுத்து பாருங்க இந்த தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதிரை சொற்களை எடுத்து எழுதுங்க இரண்டாவது எழுத்து ஒன்னு மாதிரி வருதா பாருங்க இதுவோ இதுவும் இரண்டாவது எழுத்து ஒண்ணா வருதா அப்போ ரெண்டு மாதிரி ஒண்ணா வந்துச்சுனா அதுக்கு பேர் என்னது எதுகை அப்படின்னு பேர் அப்போ இந்த பாட்டுல அந்த என்னென்ன லைன்ல என்னென்ன வருதோ அந்த எதிரில இருந்து என்ன பண்ணுவோம் நீங்க எடுத்து நோட் எழுதணும் சரிங்களா மூணாவது பாருங்க எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுங்க இயல்புனா ஒன்றும் இல்லை இங்க பாருங்க லாஸ்ட் முடியுதா இம்மே இங்கேயும் இம்மை அடுத்து வருதா பாருங்க அந்த மாதிரி கரெக்டாக வரும் லாஸ்டா முடியல எழுத்து ஒன்னா வந்துச்சுன்னா ஒரே மாதிரி லாஸ்டா முடிச்சதுன்னா அதுக்கு ஏபுன்னு பேர் சரிங்களா அப்போ அந்த ஏபு சர்க்கிள் எடுத்து எழுதி என்ன பண்ணோம் நீங்க நோட்ல எழுதி வைக்கணும் அடுத்து பாருங்க இந்த பாட்டுல குருவினா ரெண்டு கொடுத்துருக்காங்க சிறுவினா ஒன்னு கொடுத்துருக்காங்க சிறுவினா ஒன்னு கொடுத்துருக்காங்க இத எல்லாத்தையுமே என்ன பண்ணோம் நீங்க நோட்ல எழுதி பார்த்து படிச்சு பார்த்துட்டு நோட்ல சரிங்களா நன்றி